பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. யோவான் சுவிசேஷம் 1:38 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வருவதை பார்த்து தன்னோடு இருந்த சீஷர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று. யோவான் ஸ்நானன் சொல்ல கேட்டு அவருக்கு பின்பதாக அந்த இரண்டு சீஷர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இந்த இரண்டு சீஷர்கள் இயேசுவுக்கு பின் செல்லுகிறதை இயேசு திரும்பி பார்த்து அவர்களிடத்தில் கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள் என்று. எதற்காக என்னை பின்பற்றுகிறீர்கள்? என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன தேடுகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பார்த்து அவர் கேட்கிற கேள்வி இதுதான், என்ன தேடுகிறீர்கள்? எதற்காக பின்பற்றுகிறீர்கள்? இப்படி ஒரு கேள்வி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டால் நம்முடைய பதில் எதுவாக இருக்கும்? எனக்கு வேலை வேணும் ஆண்டவரே, எனக்கு 3 வேளை ஆகாரம் வேண்டும் ஆண்டவரே, என் கடன் பாரம் மாறணும் ஆண்டவரே, எனக்கு கார் வேணும் ஆண்டவரே, பைக் வேணும் ஆண்டவரே, எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, என் வியாதி மாறணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல திருமணம் நடக்கணும் ஆண்டவரே. இப்படி கேட்பதற்கு 1000 காரியம் இருக்கிறது அல்லவா? ஹேமே, ஆண்டவருடைய இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் எதுவாக இருந்திருக்கும்? ஆமே. இங்கே இவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? என்ன தேடுகிறீர்கள் என்று அவர் கேட்கும்போது அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? என்ன அதன் அர்த்தம்? ரபி, உங்களுடைய வாசஸ்தலம் எங்கே? எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறார்கள்? அவருடைய வீட்டை போய் பார்க்க. வேதம் சொல்லுகிறது 39:1 அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிற மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? வீடோ காரோ பைக்கோ அல்ல, மாறாக நித்திய வீடு. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா தெரியுமா? வந்து பாருங்கள். ஆமென். அவர் தங்கியிருக்கிற வாசஸ்தலத்துக்கு போக மட்டும், அவரையே யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவருடைய வாசஸ்தலத்தை பார்ப்பார்கள், அங்கே அவரோடு வாசம் பண்ணுவார்கள். இயேசுவை பின்பற்றுங்கள். அவரை பின்பற்றுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று தானே சொல்லுகிறார். இவர்களுடைய விருப்பம் என்ன? நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லவில்லை, வந்து பாருங்கள். வந்தார்கள், கண்டார்கள், அவரோடு கூட தங்கினார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்முடைய தேடல் மேலானவைகளை நோக்கி இருக்குமானால் இவைகளெல்லாம், அதாவது இந்த பூமிக்குரியவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். தாவீது என்ன கேட்டான் தெரியுமா? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன கேட்கிறான்? மகிமையை பார்க்கணும், உங்கள் மகிமையை பார்க்கணும். தாவீதுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை என்ன? 23:6 சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தாவீது நன்மையும் கிருபையும் தேடவில்லை, தாவீது மேலானதை தேடினான். கர்த்தர் அவன் வாழ்நாளெல்லாம் கிருபையும் நன்மையும் தொடர வைக்கிறார். என்ன தேடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இயேசுவின் இடத்துல அநித்தியமானவைகளை அல்ல, நித்தியமானவைகளை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூடவே கொடுக்கப்படும். மேலானதை தேடுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்திலே நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.